ஹே காய்ஸ், வெல்கம் டு மது டேஸ்டி சமையல். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பேச்சுலர் கூட ஈஸியாக பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸோ கடாயி லேசாக சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஹெல்த்தி. ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிள்ளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலவோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு சின்ன சைஸில் தக்காளி பழம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூணையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சுருளை வதக்கணும். இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வீட்லேயே அரைச்ச பேஸ்ட் சேருங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அதனால தான். ஸோ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த இப்போ வந்து நாம் எடுத்துருக்கிறது எல்லாமே கூட வந்து லெக் பீஸும் வந்து கலந்து தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இல்லையா? இப்போ நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனை வந்து லேசாக பிரட்டி விடுங்க. நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளறும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு வேக விடுங்க. இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி. ஈஸியாகவே செஞ்சிட்டோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பேச்சுலருக்கு தான் மெயினான ஒரு இது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியெல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.